கூறப்பட்டதே. பல்லடம் நகராட்சியின் 13வது வார்டு கவுன்சிலராகிய எஜமானர்களாகிய பொதுமக்களுக்கும் நகராட்சியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்த 18 வார்டு கவுன்சிலர்கள் முதல் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், தமிழக மக்களின் பாதுகாவலர் நாடி துடிப்பாய் திகழும் ஐயா வைகோ அவர்களுக்கும், இளைய வழிகாட்டி அண்ணன் துரை வையாபுரி அவர்களுக்கும், மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் ஐயா வெள்ளகோவில் சுவாமிநாதன் அவர்களுக்கும், மாவட்ட மதிமுக திரு முத்துரத்தினம் அவர்களுக்கும், பல்லடம் நகர திமுக பொறுப்பாளர் ராஜேந்திரகுமார் மற்றும் நகராட்சி தலைவர் உடன் பிறப்பு கவிதாமணி அவர்களுக்கும், ஊருக்கு உழைப்பதில் எம் தலைவர் வைகோ போல் வழிநடப்பேன் என்று அனைவருக்கும் உங்கள் உடன் பிறந்த சகோதரி நர்மதாவின் வணக்கம் கலந்த நன்றி நன்றி நன்றி. மயிலாடுதுறை அருகே பரசலூரில் உள்ள அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் பஞ்ச அஸ்திரம் மக யாகம் நடைபெற்றது. திருக்கூட்டம் அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற யாகத்தில் சைவ சமயம் எழுச்சி பெற வேண்டியும், உலக நன்மை வேண்டியும், சிவ வழிபாடு தடையின்றி நடைபெற வேண்டி புனித நீர் அடங்கிய கலசம் வைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, மந்திரங்கள் முழங்க ஹோமம் மற்றும் கூட்டு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் கைலாய வாத்தியங்கள் முழங்க மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் சிவாச்சாரியார்களால் கோவில்களை சுற்றி எடுத்து செல்லப்பட்டு வீரபத்ர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் தர்மபுர ஆதீன கட்டளை தம்பிரான் சிவனடியார்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை செய்து தரிசனம் செய்தனர். உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.